குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம மனையில் பாடம் 8 தொற்று நோய்கள் மற்றும் வாழ்க்கை முறையால் வரும் நோய்கள் அப்படிங்கிற லெசனை பற்றி நம்ம அந்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம். இப்போது 28வது கேள்வி, நோய் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நோய் என்பது நம் உடலில் சராசரியாக செய்யும் வேலைகளின் பாதிப்பு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இதை என்ன சொல்லணும்னா, நோய் என்பது நம் உடலில் நாம் நாள்தோறும் செய்யும் சராசரி வேலைகளின் பாதிப்பு ஆகும். அப்படின்னா என்னென்னா, காலையில் எந்திரிச்ச உடனே சரியாக வந்து நமக்கு பசி எடுக்கணும், அதுதான் உடல் ஆரோக்கியம்னு சொல்லுவோம். ஆனால் பசி இருக்காது, நல்ல தூக்கம் இருக்காது, சுறுசுறுப்பு இருக்காது, சோம்பலாக இருக்கும். ஆரோக்கியத்திற்கு எதிரான நிலை தான் நோய் எனப்படும். அதாவது நோய் என்பது நம் உடலில் சராசரியாக செய்யும் வேலைகளின் பாதிப்பு ஆகும். சராசரியாக நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நம்மளால் செய்ய முடியாத நிலைக்கு தான் நோய் எனப்படும். அதாவது அதுக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, ஆரோக்கியத்திற்கு எதிரான நிலை தான். நம்ம ஏற்கனவே ஆரோக்கியம் என்றால் என்னன்னு படிச்சிருக்கோம். நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும், அது சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. அதே மாதிரி நல்ல பசி இருக்கணும், பசி இருக்காது. நல்ல தூக்கம் இருக்கணும், தூக்கம் இருக்காது. அதே மாதிரி ஒரு சோம்பேறித்தனமான நிலையில் இருப்போம், அதுதான் வந்து நோய். அப்போது நோய் என்பது உடலில் நாம் சராசரியாக செய்யும் வேலைகளின் பாதிப்பாகும். ஆரோக்கியத்திற்கு எதிரான நிலை தான் நோய் எனப்படும். அந்த நோய்கள் எத்தனை வகைப்படும்? நோய் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று தொற்று நோய்கள், இன்னொன்று வந்து நம் வாழ்க்கை முறையால் வரும் நோய்கள். அதாவது நாம ஏற்படுத்திக்கக்கூடிய நோய்கள். நாமளாக ஒன்று சாப்பிட வேண்டாம், இப்போ சர்க்கரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதிகமாக நீங்கள் சாப்பிட்டு வேணுங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 40 வயதுக்கு மேல் வந்து நமக்கு ஒரு சுகருங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து வாழ்க்கை முறையால் வரும் நோய்கள். தொற்று நோய்களுங்கிறது ஒரு இடத்துலேருந்து அல்லது ஒரு உயிர் இடமிருந்து நமக்கு பரவும் நோய்கள் தான் தொற்று நோய்கள். ஓகேவா? இப்போது 29வது கொஸ்டின், நோய் எதிர்ப்பு சக்தி என்றால் என்ன? இது இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்பொழுது நம்ம இருக்கிறது வந்து கொரோனா உடைய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதனால் அதோட கேள்வி வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து இந்த கேள்வி வந்து கேட்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறிப்பிட்ட நோயினை நம் உடலில் வராமல் தடுப்பதே ஆகும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து என்னென்னா, குறிப்பிட்ட நோய் வந்து நமது உடலில் வராமல் தடுப்பதே ஆகும். அதுக்கு அடுத்த பாயிண்ட், நோய் கிருமிகளிடமிருந்து பாதுகாப்பு தருகிறது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி என்பது அந்த நோய் கிருமிகளிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு தருகிறது. அதுக்கு அடுத்தது 3வது பாயிண்ட், நமது இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது. ஓகேவா? இப்போ என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நோய் வந்து நமது உடலில் வரவிடாமல் அல்லது எல்லா நோய்களுமே வரவிடாமல் தடுப்பது தான் நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் கிருமிகளிடமிருந்து பாதுகாப்பு தருகிறது. இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு உருவாக்கி தருகிறது. இப்போ அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நோய் கிருமிகள் அப்படின்னா, நம்ம உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நோய் கிருமிகளுக்கும் இடையே சண்டை வரும்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த நோய் கிருமிகளை அழித்து விடுகிறது. அதாவது நம்ம உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தின்னு இருக்கும், அதே நோய் கிருமி இருக்கும். ரெண்டுக்கிடையே அந்த வெள்ளை அணுக்கள் நம்ம சொல்கிறோம் பார்த்தியா, நோய் எதிர்ப்பு அதுக்கும் அந்த கிருமிகளுக்கும் சண்டை ஏற்படும். சண்டை ஏற்படும் பொழுது நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து ஜெயிச்சு அந்த நோய் கிருமிகளை அழித்து விடுகிறது. இதற்கு பேர் தான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற அந்த பாயிண்டில் இது ஒரு 4வது பாயிண்ட். அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட், மனிதனுக்கு ஏற்பட்ட தொற்று நோய் தடுக்கப்படுவதே ஒரு மனிதன் நமக்கு ஏற்படுகின்ற தொற்று நோய் வந்து தடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒரு மனிதன் எதிர்ப்பு சக்தியை பெற்றுள்ளான் என அறியலாம். அதாவது நமக்கு வந்து இப்போது ஏதாவது ஒரு தொற்று நோய் வந்து அது சரியாயிடுச்சு, அதுவே தானாக போயிடுச்சு, ஒரு ரெண்டு நாள் காய்ச்சல் வந்து சளி எல்லாம் பிடிச்சி போயிடுச்சுன்னா அந்த மனிதன் நோய் எதிர்ப்பு சக்தி பெற்றுள்ளான் என அறியலாம். ஓகேவா? இந்த ரெண்டு பாயிண்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தியோட பாயிண்ட்டு தான். இதுவும் பார்த்துடலாம். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நோய் கிருமிகளுக்கிடையே சண்டை வரும்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி நோய் கிருமிகளை அழித்து விடுகிறது. மனிதனுக்கு ஏற்பட்ட தொற்று நோய் தடுக்கப்படுவதே ஒரு மனிதன் எதிர்ப்பு சக்தியை பெற்றுள்ளான் என அறியலாம். ஓகேவா? இப்போது இந்த லெசனில் வந்து நம்ம ரெண்டு கொஸ்டின் பார்த்துட்டோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.